மை பர்த்டே இந்த மாதிரி தான் ஃபேஸ் கட் கொஞ்சம் செல் ஸ்மிதா அவங்க மாதிரி இருக்கு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி பேப்பர்ல கூட வந்துடுச்சுன்னு சொன்னாங்க தமிழ்நாடுல. அவங்க போட்டோ என் போட்டோ பக்கத்துல வச்சு இங்க மறுபடியும் பிறந்திருக்காங்க அந்த மாதிரி. பட் எனக்கு என்னன்னா இந்த வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கீங்க, ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கீங்க. பட் ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணாங்க மூவிஸ் அந்த மாதிரி, அதில் பார்க்கும்போது ஓகே ஒரு 90% மேட்ச் ஆகுது. எனக்கு என்னன்னா இப்போ அப்பா அம்மாவே எதுவுமே சொல்லலை, நம்பியே மற்றவங்கள பற்றி யோசிக்கிறோம் அந்த மாதிரி தான் தாட் வந்தது. இனி என்ன சுற்றி இருக்கிறவங்க தான் செல்ஸ்மித்தவங்க யாரும் தெரியுமா, அவங்க நிறைய கிளாமர் நடிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா அம்மாவும் ஏதோ சொல்லலையா, நீங்கள் சொல்கிறதான் என் கேட்கணும். பட் இருந்தாலும் இது எங்கே ராங் வேல போயிடக்கூடாது அப்படி இப்போ அது இதாகக்கூடாதுன்னா கொஞ்சம் ஸ்டாப். அவங்களோட லைஃப் ஸ்டோரி தான் இது வந்தது. பட் ஃபுல்லாக அவங்க லைஃப் ஸ்டோரி ஒன்றும் இல்லை, பட் இதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டோரி ஒன்றும் இல்லை. அவங்க சம்திங் இன்டர்வியூவில் பார்த்தேன், ஃபுல்லாகவே அவங்க லைஃப் ஸ்டோரி ஒன்றும் இல்லை அப்படின்னு. அவங்க பர்த்டேனே தான் அந்த மூவி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு. சரி, அந்த வெளியில் போல்டாக இருக்கிறதுனால தான் அந்த ஐபிஎஸ் ட்ரைனிங் ஐபிஎஸ் படிக்கிறது இதெல்லாம் இல்லை இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு போலீஸ் ஆகணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே என்சிசி ஸ்கவுட்டு நிறைய சோஷியல் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ போலீஸ் அவங்க கூட போகிறது, கூடவே இருந்து கற்றுக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, அந்த மாதிரி எனக்கு அது பிடிக்கும். போலீஸ் ஆகணும் அது மட்டும் தான் இருந்தது இமேஜ். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து ஒன்ஸ் ஒரு எக்ஸாம்ஸால் அந்த ட்ரைனிங் கொஞ்சம் பெண்டிங் வந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா இது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப. பட் திடீர்னு எனக்கு இந்த மாதிரி இருந்து இந்த வே டிக்டாக்கு ஒரு ஃபேம் இது நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி. ஸோ சடனாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இந்த டிக்டாக் வந்துருச்சு. ஸோ நம்ம ஒன்றுக்காக நம்ம தேடி போகிறோம், ஆனால் கடவுள் திடீர்னு இன்னொன்று கொடுக்குறாரு. ஸோ இதுவும் ஹாப்பியாக தான் இருக்குது, என்ஜாய் பண்ணுறேன். ஸோ இது ஒரு பேஷனாக நான் நினச்சிட்டு இருந்தேன், இது ப்ரொஃபஷனாக வரும்போது ஃபீல் குட். ஸோ அப்போ வந்துட்டு படங்களில் நடிக்கிறது அவ்வளோ ஆர்வம் அப்படின்னும் போது ஏதாவது ஹார்ஸ் ரைடிங் இந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங்லாம் அதை எடுத்துக்கிட்டு தான் வெளியில் வரீங்களா, இல்லை டைரெக்டாக வந்துட்டு? இல்லை இல்லை, இது வந்து நான் இதுக்கு நடிக்கணும் இப்படி பண்ணணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் இது என்னென்னா திடீர்னு ஆஃபர்ஸ் வருது, திடீர்னு மூவிஸ் கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி டைரெக்டாக வர்றதுனால ஸோ நான் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோவா நடிக்க தெரியாதுங்க, உங்கள் ஃபேஸே அந்த ஃபேஸ் கட்டில் தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் கற்றுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ அது பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கேன் நடிப்புன்னு அந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இந்த மச்சங்கிறது வந்துட்டு எப்படி வச்சதா இல்லை? இல்லை அது வச்சதே இல்லை. இது மச்சம் இதுக்கு பெரிய எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கணும் நான் இப்போ, ஏன்னா நிறைய இப்போ டிக்டாக்ல இன்ஸ்டாகிராமில் என்னங்க ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது மச்சம், அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, என்ன வச்சு மாற்றி மாற்றி வைக்கிறீங்க போல அப்படின்னு. இல்லவே இல்லை, நான் ஃப்ரண்ட் கேம் செல்ஃபி வைக்கும் போது அது வந்து அவங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு காட்டும். நேச்சுரலாகவே அது இருக்கிறதே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான். மேபி இது இந்த க்வெஸ்சனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இப்போ வந்துட்டு உங்களுக்கு தமிழ் நல்லா அழகாக பேச வருது இல்லையா, பட் ஆனால் ஆந்திராவில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்கள் தமிழ் பண்ணா இல்லை ஆந்திரா பண்ணா? தமிழ் மதர் டங் தமிழ், வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். என்னென்ன படித்தது எல்லாமே ஆந்திரா தான்.